அறந்தாங்கியில் பெண்களுக்கு திருமண உதவிகளை அமைச்சர் சிவவி மெய்யநாதன் வழங்கினார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் சிவவி மெய்யநாதன் கலந்து கொண்டு பட்டம் படித்த பெண்களுக்கும் 10ஆம் வகுப்பு வரை படித்த பெண்களுக்கு ஒரு நபருக்கு 8 கிராம் தங்கம் வீதம், மொத்தம் 680 கிராம் தங்கத்தையும் ரொக்கமாக ₹35,25,000 வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அறந்தாங்கி கோட்டாட்சியர் சிவகுமார், யூனியன் சேர்மன் மகேஸ்வரி சண்முகநாதன், நகராட்சி தலைவர் ஆனந்த், யூனியன் பிடிஓ இந்திராகாந்தி, திமுக ஒன்றிய செயலாளர் குமார், நகராட்சி துணைத் தலைவர் முத்து, மாவட்ட கவுன்சிலர் சரிதா மேகராஜ், ஊராட்சி தலைவர்கள் மணிமொழியன், கணேசன், கருணாநிதி, தங்க நல்லக்கூத்தன், மன்னக்குடி சோமு, ஒன்றிய கவுன்சிலர்கள் செந்தமிழ், நல்லதம்பி, முருகன் மற்றும் நகராட்சி கவுன்சிலர்கள் துளசிராமன், விஸ்வமூர்த்தி, சிவபிரகாஷ், கிருபாகரன், ஜேசிஸ் தலைவர் பூங்குடி குமார், கோட்டை ஐயப்பன், விஜய் ஆகியோரும் பயனாளிகள் உள்ளிட்ட பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டனர். மணியம்மையார் நினைவு ஏழை உதவி மகள் திருமண உதவி திட்டம், இது வந்து பாத்தீங்கன்னா டிகிரி முடிச்சவர்களுக்கு 50,000 அவர்களுக்கு 8 கிராம் தங்கமும் வழங்கப்படுகிறது. டிகிரி முடிக்காதவர்களுக்கு 25,000 8 கிராம் தங்கமும் வழங்கப்படுகிறது. அதே மாதிரி அன்னை தெரசா அவர்கள் நினைவு ஆதரவற்ற பெண்களுக்கான திருமண உதவி திட்டம், இது அப்பா அம்மா இல்லாதவர்களுக்கு இருக்கின்ற பெண் குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா அதே மாதிரி டிகிரி முடிச்சிருந்தா 50,000 8 கிராம் தங்கம், அது கீழே இருக்கிறது 25,000 8 கிராம் தங்கமும் வழங்குகின்ற திட்டம். அதே மாதிரி காற்று புத்திரச்சிகள் நெற்றி நினைவு கலப்பு திருமண திட்டம், இதுவும் அப்படிதான். இப்படிப்பட்ட திட்டங்கள் மூலமாக நமது புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 764 பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதிலே இவர்களுக்கான திருமண உதவித்தொகை மட்டும் 3,12,25,000, தங்கத்தின் மதிப்பு 3,64,58,000. ஒட்டுமொத்தமா புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் இவர்களுக்கு 6,76,83,000 மதிப்பிலான உதவித்தொகை காணிக்கைக்காக நான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கிறார்களே என்று தெரிவித்திருக்கிறேன். நம்ம ஊராட்சி ஒன்றியத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே இப்பொழுது 85 பயனாளிகளுக்கு காணிக்கை தங்கம் திருமண உதவித்தொகை வழங்குகின்ற நிகழ்வுகள், மொத்த உதவித்தொகை பணம் பார்த்தீங்கன்னா 35,25,000, மொத்த தங்கத்தின் மதிப்பு 40,56,000, கிட்டத்தட்ட 75,81,000 ரூபாயை உங்களிடத்திலே வழங்கியிருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்களுடைய பெண்களுடைய அந்த திருமண விழாவுக்காக இந்த உதவிகளை வழங்கியிருக்கிறார் அவர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர். அதே மாதிரி முத்தமிழக தலைவர் கலைஞர் அவர்கள் 1989 திருமண உதவி திட்டத்தை 8ஆம் வகுப்பு படித்திருந்த பெண்களுக்கு வழங்குகின்ற திட்டத்தை தொடங்கி அது படிப்படியாக உயர்ந்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த திருமண உதவித்தொகையை வந்து ஒரு கல்வி மேம்பாட்டுக்காக எப்படி வந்து இந்த இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 89 பெண்கள் படிக்க வேண்டியதே இல்லாத காலத்துல உயர்கல்வி படிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல படிப்படியா கொண்டு வந்தாங்க. இப்ப எல்லாரும் பாத்தீங்கன்னா கிராமத்துல எல்லா பகுதியிலும் பாத்தீங்கன்னா பெண்கள் அதிகமாக படிக்க தொடங்கினாங்க. அதனால அடுத்த கட்டமா அவர்களை +2 இல்லாம உயர்கல்வியும் படிக்கணும் அப்படிங்கிறப்போ உயர்கல்வி சேர்ந்து படிக்கிறவங்க மட்டும் வீட்டுல பாத்துக்கலாம் அப்படிங்கிற நிறுத்தக்கூடிய சூழல் இருந்தது. அதனை மாற்றுகின்ற வகையில் இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் சிந்திக்காத திட்டத்தை அரசு பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்திருக்கின்ற அந்த மாணவிகளுக்கு உயர்கல்வி படிப்பதற்காக மாதா மாதம் ரூபாய் 1,000 வழங்குகின்ற அந்த புதுமை பெண் திட்டத்தை நம் தமிழ்நாடு முதலமைச்சர் வெற்றிகரமாக இன்றைக்கு மாவட்டம் முழுவதும் கிட்டத்தட்ட 1,000 பயன்படக்கூடிய அந்த திட்டம் அவர்கள் உயர்கல்வி படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி காலத்துக்கு ஏற்ப அந்த நிதியை பயன்படுத்துகின்ற விதத்தை வைத்து அவர்களுடைய கல்வி மேம்பாட்டிற்காகவே செயல்படுத்திய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம்.
அந்த அடிப்படையில் இன்றைக்கு நமது முதலமைச்சர் அவர்கள் பெண்களுக்கான திட்டங்களை, அடுக்களுக்கான திட்டங்களை தந்திருக்கிறார். பேருந்து பயணம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா மகளிர் சேவை குழுக்களுக்கு கடன், இன்றைக்கு அவர் கடன் தள்ளுபடி செய்திருக்கிறார். அதே மாதிரி 5 கோடி வரைக்கும் நகைக்கடன் வைத்திருந்தவர் தொடக்க வேளாண்மை கூற்று வங்கியில் அது ரத்து செய்யப்பட்டு மீண்டும் நகைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி விவசாயிகளுக்கான கடன், இப்படி நிறைய திட்டங்களை செயல்படுத்திய நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த பெண்கள் மேம்பாட்டிற்காக பல திட்டங்களை நிறைவேற்றியிருக்கிறார். இன்றைக்கு கூட கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் நாடுகளும் தமிழ்நாடுகளும் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. பேருக்கை குழந்தை அண்ணா பிறந்தநாள் செப்டம்பர் 15 அன்று காஞ்சிபுரத்தில் முத்தமிழக கலைஞர் 100 ஆண்டு விழா காண்கின்ற இந்த ஆண்டில் அந்த திட்டத்தை செயல்படுத்துகின்ற வகையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்று அதை செயல்படுத்தினால் உதவித்தொகை அல்ல, உங்களுக்கான உரிமை தொகை என்று அதற்கான செயல்பாடு கொடுத்து 2 மாதங்களில் அந்த திட்டத்தை செயல்படுத்தியவர் தமிழ்நாடு முதலமைச்சர், அந்த திட்டத்தை செயல்படுத்தி காட்டியவர் மாண்புமிகு இளைஞர் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதய. இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில 1,13,84,000 குடும்ப தலைவர்களுக்கு அந்த உரிமை தொகை இன்றைக்கு சென்றடைந்திருக்கிறது. ஒரு சில இடங்களில் அந்த விண்ணப்பங்கள் பதிவேற்றம் செய்வதில் ஏற்பட்ட தவறுகளால் ஒரு சில இடங்களில் ஒரு கிடைக்காமல் இருந்தது. அதனையும் நாங்கள் இங்கே எடுத்து ஆடியோ அவர்களிடையே கொடுத்தோம். அது டிலே ஆகுது என்று மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர்கிட்ட நம்ம தொகுதியில் ஒரு லிஸ்ட் எல்லாம் அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தோம். கொடுத்த உடனே அவர் என்ன டீடைல்ஸ் கொடுக்குறாங்கன்னா நம்ம தொகுதியில எவ்வளவு பேர் கொடுத்துருக்கீங்க டீடைல்ஸை பட்டியலில் அனுப்பிட்டார். கிட்டத்தட்ட 76,000 கார்டில் 50,000 மேற்பட்டவர்கள் பயனாளிகளாக தென்பெற்று ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியில் அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெற்று வருகிறார்கள் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். நாங்கள் கொடுத்த லிஸ்ட் அவரை உடனடியாக ரேஷன் கார்டு நம்பரோடு கொடுங்க, நாங்கள் செக் பண்ணி உடனடியாக 2 நாளில் அதுக்கு தீர்வு தருகிறோம் என்ற கூடிய அளவில் இன்றைக்கு மாண்புமிகு இளைஞர் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தியிருக்கிறார். இந்த மாதத்துக்கான அந்த மகளிர் உரிமை தொகை பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 15ஆம் தேதி தான் மாதா மாதம் அந்த பணத்தை செலுத்துறது வரப்போம். ஆனால் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொங்கல் திருநாள் வருவதால் அந்த தொகையை 10ஆம் தேதியை இன்றைக்கே அனைத்துடைய வங்கி கணக்கில் செலுத்தி சாதனை படைக்கின்ற முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர். மிக்சாம் புயல், சென்னையில் ஏற்பட்ட கடுமையான புயல், அதே மாதிரி தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட புயல் எல்லாத்தையும் நம் முதலமைச்சர் களத்தில் இன்று அந்த மக்களை மீட்டெடுத்துவது மட்டுமல்ல ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 6,000 உதவித்தொகை வழங்கினார். தென் மாவட்டங்களில் முழுமையாக வீடுகள் சேதமடைந்தது, அந்த வீடுகள் சேதமடைந்த வீடுகள் முழுமையாக புதிய வீடு கட்டுவதற்காக ஒவ்வொரு வீட்டிற்கும் 4 லட்சம் வழங்கியவர் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி என்பதை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி 1,000 கோடி ரூபாயை அங்கே திட்டங்களை செயல்படுத்தினார். 8ஆம் தேதி சென்னையில் இருக்கின்ற உலக வர்த்தக மையத்தில் அந்த ட்ரேட் சென்டர்ல இன்றைக்கு உலக முதலீட்டாளர் மாநாட்டிலே வெற்றிகரமாக நடைபெற்றார். இதுவரைக்கும் வரலாறு காணாத பல நாடுகளில் தொழில் முதலீட்டாளர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தார்கள். ஒன்றிய அமைச்சர் வந்தார். அப்படிப்பட்ட அந்த மாநாட்டில 5.5 லட்சம் கோடி தான் நம்ம இலக்கா வச்சு அந்த மாநாட்டை நமது முதலமைச்சர் தொடங்கிறார். முதல் நாளே 5.5 லட்சம் கோடியை அந்த இலக்கை அடைந்து அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 664,000 கோடி ரூபாய் முதலீட்டை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து பேசுகிற பெருமை நமது தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி. அது பார்த்தீங்கன்னா அவரு இந்தியாவே வியந்து பார்க்கிறாங்க. ஒரு மாநில முதலமைச்சர் இப்படிப்பட்ட உலக முதலீட்டாளர் மாநாட்டை உலகெங்கும் இருக்கின்ற பல்வேறு தொழிலினர்களை கொண்டு வந்து வெற்றிகரமாக நடத்தி காட்டுகிறார் என்று வியந்து பார்த்தார்கள். 2 நாள் நாங்களும் நேரடியாக பார்த்தோம். அது ஒரு கண்கொள்ளா காட்சி. ஏனென்றால் அந்த 664,000 கோடி முதலீடு தமிழ்நாட்டுக்கு வந்து தொழிற்சாலைகள் தொடங்குகின்ற பொழுது தமிழ்நாட்டில் நிறைய இளைஞர்கள் படித்து விட்டு அவர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கின்ற சூழலில் 26 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பக்கூடிய திட்டத்தை முதல் முறையாக செயல்படுத்தி காட்டிய ஒரே முதலமைச்சர் நம் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள். தமிழ்நாட்டில் இருக்கின்ற 2,19,00,000 காடுகளுக்கு அவர்கள் அனைத்து குடும்பங்களுக்கும் ₹1,000 ஒரு செங்கரும்பு, ஒரு கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை என்று பொங்கல் தொகுப்பை வழங்கியதோடு மட்டுமல்ல ஏழைகளில் அடித்தட்டு மக்கள் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு வேஸ்டி செயலை வழங்கக்கூடிய திட்டத்தை இன்றைக்கு முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கிறார். அதையும் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வந்து இந்த திட்டத்தை இன்றைக்கு 10 மணிக்கு தொடங்கி வைக்கிறார் என்று அறிவிப்பு நேற்று வெளியிடப்பட்டது.
ஆனால் இந்த திட்டத்துடைய மக்கள் விஷயத்தில் ஏற்பட்ட அந்த வரவேற்போடு மட்டுமல்ல, இந்த திட்டத்தை நாம் விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையில் முதலமைச்சர் 10 மணிக்கு கலந்து கொள்ள வேண்டிய நிகழ்ச்சிக்கு 9:30க்கே வந்து அந்த பொங்கல் பரிசை வழங்கியவர் நம் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் கலைஞர். யார் கழிச்சு பார்க்க, எந்த ஒரு முதலமைச்சரும் இப்படியெல்லாம் திட்டத்தை ஏழை எளிய மக்களுக்கு நிறைவேற்று என்று யாரும் நினைத்து பார்ப்பதில்லை. இது போன்ற திட்டங்களை அடித்தட்டு மக்கள் அவர்களுக்கான திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கின்ற வரை நம் தமிழ்நாடு முதலமைச்சர் உறங்குவதும் இல்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு மிகச்சிறந்த முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கிறோம். அதனால் தான் இன்றைக்கு இத்தனை திட்டங்கள் நம் வீடு தேடி வருகின்றது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக நமது நகர்மன்ற உறுப்பினர்கள் திரு சிவபிரகாசம், திரு திருபாகரன் அவர்கள், திரு பூங்குடி குமார் அவர்கள், அதேபோல கோட்டை திரு ஐயப்பன் அவர்கள், திரு விஜய் அவர்கள், வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு முருகன் அவர்கள், ராஜேஸ்வர் அவர்கள், இவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் நம்ம சார்பில் சொல்லி இந்த விழாவை ஒரு மண்டபத்தில் கூட வச்சிருக்கலாம், கல்யாண மண்டபத்தில் கூட ஏதோ ஒரு இடத்துல வச்சிருக்கலாம். ஆனா வந்து நான் இந்த ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்துல ஏன் வைக்க சொல்றேன்னா, இது என்னுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக, ஒன்றிய பெருந்தலைவராக, எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலத்தை இந்த வளாகம் அத்தனையும் தெரியும். என்னுடைய 1996 என்னன்னே தெரியாம ஒரு இளைஞனா, 26 இளைஞனா ஊராட்சி மன்ற தலைவருக்கு அப்ளிகேஷன் போட இங்க வந்தேன். இந்த இடத்துலதான் என்னுடைய மனுக்கள் வாங்கினாங்க. அன்னைக்கு அந்த மனுவை ஏற்றுக்கொண்டு ஊராட்சி மன்ற தலைவராக நின்றப்போ என்ன ஊர்ல ஊராட்சி மன்ற தலைவராக வெற்றி பெற வைத்தாங்க. தொடர்ந்து 2006, 2009, 2011, 2016, 2016, 2016, 2021 ஆறு தேர்தலையும் தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கின்றால் அதற்கு அடித்தளம் வளர்ந்தாங்க. ஊராட்சி அலுவலகம் இந்த மண்ணின் மக்கள் எப்பொழுதும் அறத்தை தாங்கி இருக்கக்கூடிய மிகச்சிறந்த மக்கள் வாழ்கின்ற இந்த மண்ணிற்கு வருகின்ற பொழுதுதான் மற்றற்ற மகிழ்ச்சியை நான் பெறுகிறேன். அந்த அடிப்படையில் இன்னும் பல சிறப்புகள் பெருமையை வாய்ந்த இந்த ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் ஐயா அறந்தாங்கி ராஜானார் அவர்கள் 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஒன்றிய பெருந்தலைவர், ஒன்றிய பெருந்தலைவராக இந்த அலுவலகத்தை பணியாற்றியவர். இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 150 கோடி ரூபாய்க்கான சொத்துக்களை முதலீடாக பாதுகாத்து வைத்திருக்கிறது. தமிழ்நாட்டில் அதிக சொத்துக்கள் ஊராட்சி ஒன்றியத்துக்கு இருக்கிறது என்றால் அது அறந்தாங்கி ஊராட்சி ஒன்றியத்துக்கு தான் தெரிவித்துக் கொள்கிறோம். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இடத்தில் தான் நாம் இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்படி அடுத்து இருக்கின்ற மக்களுக்கு அடுக்கடுக்கான திட்டங்களை நிறைவேற்றுகின்ற முதலமைச்சர் சார்பாக உங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு தமிழ் பொங்கல் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.